ஷேக் தாவூத் யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனலில் என்டர்டெயின்மெண்ட், விலாக்ஸ், காமெடி வீடியோஸ் ப்ளஸ் கண்டென்ட் வீடியோஸ் இது சம்மந்தமான வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாரிபிளான வீடியோஸும் அப்லோட் பண்ணுறாங்க. ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா, நம்ம சின்ன வயசில் அந்த கூட்டு குழம்பு கூட்டாஞ்சோரெலாம் ஆகும்ல, ஸோ அந்த மாதிரி எல்லா வகையான வீடியோஸுமே இந்த சேனலில் மொத்தம் அப்லோட் பண்ணுறாங்க. எல்லா வீடியோஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கர டைம் பாஸாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைமில் டைம் பாஸ் ஆகும், அதே சமயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஷேக் தாவூத் யூடியூப் சேனல் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம எல்லாருமே அது ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை ஆஃபீஸாக இருக்கட்டும் ஈவன் அது வீடாக இருக்கட்டும், இந்த விஷயத்தை நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். ஏன்னா அப்படின்னா எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஐ மீன் நமக்கு மேலே உள்ளவங்க நம்ம மேலே காட்டுற கோவத்தை நம்ம பதிலுக்கு காமிச்சிட முடியாது. அப்படி காமிச்சோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல நிலையாக இருக்க முடியாது. ஸோ அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, ஃபினான்ஷியல் நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ நம்மளால் அந்த கோவத்தை திருப்பி காமிக்க முடியாது. அந்த மன அழுத்தத்தை எங்கே காமிக்கிறது அப்படின்னு தெரியாமல் அதுக்கு ஃபேவரான ஒரு இடம் அது எங்கே வேணால் இருக்கலாம். அது ஈவன் பொதுவெளியில் நம்ம நடந்து போயிட்டுருக்கப்ப நம்மளோட வீக்கான ஒரு ஜெண்டராக இருக்கலாம், இல்லை நம்மளோட வீக்கான ஒரு ஆளாக இருக்கலாம். ஸோ அவங்ககிட்ட பல பேர் காமிச்சு நம்ம பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு ஸ்கூல் படித்து வந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட்டு பீரியட் ரொம்ப ப்ளசண்ட்டாக நம்ம ஜாலியாக அன்றைக்கி தான் மண்டே வந்திருப்போம். ஆனால் வர்ற ஸ்டாஃப் திடீர்னு 4-5 பேர் எழுப்பி போட்டு சம்மந்தமே இல்லாமல் கொஸ்டின் கேட்டு அடி விழுப்பாங்க. நமக்கு புரிய புரியாது நம்ம என்ன பண்ணோம், இன்றைக்கி எந்த ஒரு ஒர்க்குமே சொல்லலை, திடீர்னு கேட்டு இந்த அடி விழுக்கிறார் அப்படின்னு பார்த்தா வீட்டில் அவருக்கு பிரச்சனை நடந்திருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கோவத்தை காட்டுவாங்க. அதே மாதிரி ஐடி கம்பெனியில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க தெரியும், ஒரு ஒர்க் ரொம்பவே கூலாக போயிட்டுருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ டக்குன்னு டீம் லீடர் வந்து எல்லாருமேலேயும் கோவத்தை காமிச்சு திடீர்னு திட்டிட்டு போகிறது, மிக மோசமானலாம் ஒர்க் பண்ண தகுதியே இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு போகிறதால நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது எல்லாமே நான் முதலே சொன்னது தான், கோவத்தை அந்த மன அழுத்தத்தை எங்கே காட்டுறது அப்படின்னு தெரியாமல் தன்னை விட எளியவர்கள் மேலே காட்டுறது. இதை விட கேவலமான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எஸ் நீங்கள் எல்லோரும் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய 2 வயசு குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த குழந்தைய போட்டு செம்ம அடி அடிக்கிற மாதிரியான ஒரு வீடியோ. உண்மையை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அனுப்பிச்ச எந்த வீடியோமே நான் பார்க்கலன்னு தெரிஞ்சு போச்சு. சம்திங் இது லோ குவாலிட்டியாக இருக்குது, ஒரு அம்மா மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு குழந்தை பக்கத்தில் படுத்துருக்கு அப்படிங்கிறப்ப ஏதோ மிக மோசமான விஷயம் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சு. ஸோ நீங்கள் இன்ஸ்டாவில் எவ்வளோ வீடியோஸ் எனக்கு அனுப்பிச்சாலும் அதில் ஒன்று கூட நான் பார்க்கல, மொத்தமாக செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கான விஷயத்தை மட்டும் நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டுட்டேன், இதான் நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த மாதிரி மனுஷங்களும் இருக்கானாலும் கேட்டால் சீரியஸாக இதை விட மிக மோசமான ஆபத்தான மனுஷங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த விஷயம் பர்டிகுலராக ஏன் நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு, அந்த குழந்தையோட இப்போ நிலைமை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா வாங்க டீட்டெயிலாக பேசலாம். விழுப்புரத்தில் மேட்டூர் அப்படிங்கிற பகுதியில் வடிவழகன் துளசி அப்படிங்கிற ஒரு பேர் வந்து கல்யாணம் பண்ணி குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க. அவங்களுக்கு 2 குழந்தை இருக்குது. மேரேஜ் பண்ணாலே கண்டிப்பாக சிக்கல் இருக்க தான் செய்யும், கணவன் மனைவிக்குள்ளே வாக்குவாதம் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பயங்கரமான வாக்குவாதங்கள் நடந்திருக்கு, அடிக்கடி சண்டைகள் நடந்திருக்கு. ஸோ அதனால் வடிவழகன் என்ன பண்ணியிருக்காப்ல அப்படின்னா, கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து ஆந்திர மாநிலத்துக்கு அனுப்பிச்சிருக்காப்புல. ஸோ கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்ததுக்கப்புறம், சில மாதங்கள் பிரிஞ்சிருந்ததுக்கப்புறம் சரி ஓகே போய் குழந்தைகளை பார்ப்போம் அப்படின்ட்டு போயிருக்காப்புல. அப்படி அங்கே போயிருக்கப்ப மனைவியோட மொபைல் எடுத்து செக் பண்ணியிருக்காரு, சும்மா சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறப்ப அதில் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ஷேர் ஆகிட்டு இருக்க அந்த வீடியோஸை பார்த்துருக்காரு. எஸ், 2 வயசு குழந்தை அதை வந்து மிக கொடூரமாக பிளட்டு வர அளவுக்கு தாக்குற மாதிரியான அந்த வீடியோஸை ஒரு அப்பா பார்க்குறாரு. அதை செஞ்சது யார் அப்படின்னா அந்த குழந்தைய பெற்ற அம்மா. ஸோ அதை அவரால் ஜீரணிச்சிக்கவே முடியல. ஸோ அந்த வீடியோஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் அதிகளவில் ஷேர் ஆகிட்டு இருக்கு. அதை பார்க்குற யாராலையுமே ஜீரணிச்சிக்க முடியாது, உண்மையே அந்த ஈரக்குலை நடுங்க முடியுமாங்கல்ல. ஸோ அதை எல்லோரும் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு என்ன தான் சுற்றி வர ஃபேமிலியில் பார்த்துக்கிறதுக்கு ஆளுங்க இருந்தாலும், ஈவன் அப்பா இருந்தாலுமே அம்மாவை தான் அந்த குழந்தை நம்பும். ஸோ அப்படி இருக்கப்ப ஒரு அம்மா தனக்கு அரவணைப்பாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க, குழந்தை நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு அம்மா ஒரு குழந்தைய இப்படி தாக்குறாங்க அப்படின்னா, ஈவன் அந்த குழந்தையால சொல்லக்கூட முடியாது எனக்கு இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூட முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன்டா நடக்குது அப்படிங்கிறதான் பல பேரோட கேள்வியாக இருக்குது. ஸோ இதுக்கான அளவுக்கு நான் முதலே சொல்லிட்டேன், அந்த அம்மாக்கும் அவருக்கும் பயங்கரமான பிரச்சனை, அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை யார் மேலே காட்டுறதுன்னு தெரியல, தன்னோட புருஷனால் அப்படி வாயை குத்திலாம் உடைக்க முடியாது. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எங்கேயாவது வெளியில் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே தன்னோட குழந்தைய இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அதில் மிக கொடூரமான விஷயம் அப்படின்னா அதை வீடியோவும் எடுத்து வச்சுருந்துருக்காங்க. இதை நான் நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னால் பெரும்பாவம், இருந்தாலுமே அப்படி வீடியோஸ் எடுத்தனால தான் இப்படி இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி கொடூரங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு ப்ரூஃபாகவே தெரிய வந்திருக்கு. ஸோ அதனாலேயே அந்த குழந்தைக்கு இனிமேல் இது மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்க போகுது. அவங்க அந்த குழந்தைய போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப ஒரு சாதாரணமான ஒரு பெண் ஒரு குழந்தைய பற்றி தாய் இதை பண்ணுவாங்கன்னு கேட்டால், தெளிவான மனநிலையில் இருக்க ஒரு தாய் இதை பண்ண மாட்டாங்க. ப்ரோ, நானும் ரோட்டில் பார்த்துருக்கேன், அம்மாலாம் குழந்தைய அடிச்சிருக்காங்களே, பஸ்ஸில் அடிச்சிருக்காங்க, பொது இடங்கள் அடிச்சிருக்காங்கன்னா எஸ் அது அந்த குழந்தை தப்பு பண்ணும், அது திரும்பி அந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கண்டிப்புக்கு அடிக்கிறது அப்படிங்கிறது வேற, அந்த அடி கண்டிப்பாக எல்லாரும் வாங்கணும் வாங்கியிருப்போம். அதே சமயம் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் சும்மா படுத்திருக்க ஒரு குழந்தைய போட்டு இந்த அடி அடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு தெளிவான சிந்தனை கொண்ட ஒரு பொம்பளை இதை பண்ணவே மாட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு மனப்பிறழ்வு மனச்சிதைவு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது, ஐ மீன் அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அது கன்ஃபார்ம் ஆகுது.
இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கேட்குற கேள்வி என்ன பண்ணால் ப்ரோ அந்த குழந்தைக்கு இப்போ என்னாச்சு அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. எஸ் இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி எடுத்ததா சொல்கிறாங்க. இந்த சம்பவம் வந்து கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. இந்த வீடியோ இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தனால தான் நமக்கே தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த குழந்தை இப்போ சேஃபாக தான் இருக்காப்புல. ப்ரோ ஒரு குட்டி பையனுக்கு இப்போலாம் நடக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடந்திருக்கவே கூடாது. ஆனால் இந்த விஷயம் நடந்தனால இனிமே அந்த பையனுக்கு இது மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. குறிப்பாக அந்த அம்மாக்கிட்டேருந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் அந்த குழந்தைக்கு நீ வாழ்க்கையில் நடக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அதனாலேயே தலைக்கு வந்தது தலைப்பாகையில் போச்சு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு சைக்கோ இப்படி ஒரு குழந்தையை அடித்து அதை ரெக்கார்ட் பண்ணி அதை பார்த்து ஒரு நிறைவு அடையுது அப்படின்னா அது அதோடய கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போகும். ஈவன் அந்த குழந்தைய கதையை முடிக்க கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ இந்த விஷயம் இப்போ தெரிஞ்சுது. ஐ மீன் அந்த பொம்பளை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்ச விஷயம் தெரிஞ்சனாலேயே அந்த குழந்தை ஐ மீன் அந்த பையன் தப்பிச்சுக்கிட்டான் அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறவங்கலாம் அந்த பெண்ணை வந்து மிக மோசமான வார்த்தைகளை திட்டி ப்ரோ இதுக்கு ஏதாவது தண்டனை வாங்கி கொடுங்க, ஏதாவது தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறதான் பல பேரோட கோவமாக இருக்குது, ஆதங்கமாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அந்த பெண் எங்கே எந்த ஏரியா அப்படின்னு சொல்லி எல்லோரும் விசாரித்து கூடிய சீக்கிரத்தில் அந்த பெண்ணுக்கான தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதி. அந்த பொண்ணு தெளிவான மனநிலை இருக்குது அப்படிங்கிறப்ப இன்கேஸ் அந்த பொண்ணு ரொம்ப ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒன்ஸ் தெளிவாயிட்டாங்க அப்படின்னா கூட இப்படி அவங்க வீடியோ எடுத்த இந்த விஷயம் தன்னோட குழந்தையவே இவ்வளோ மோசமாக தாக்குன அந்த விஷயம் அது எல்லாருக்குமே ஷேர் ஆகிடுச்சு. ஸோ அவங்களோட வாழ்க்கை முழுக்க அதை கண்டிப்பாக எல்லாருமே பேச தான் போகிறாங்க. அதுதான் அவங்களுக்கு இந்த பிறவியில் தண்டனை ரொம்ப. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன், நீங்கள் பெருசாக ஸ்ட்ரெஸ்லாம் ஆக வேண்டாம். இந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த பையன் இப்போ ரொம்பவே சேஃபாக இருக்காப்ல, ஐ மீன் அவங்க அப்பா கிட்ட ரொம்ப பாதுகாப்பாக இருக்காரு. இனி அவருக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த விஷயத்தை எதுக்கு நீங்கள் இந்தளவுக்கு அதிகளோட ஷேர் பண்ணி பேச சொல்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாராலுமே உணர முடியுது. அந்த குழந்தைக்கான நீதி கூடிய சீக்கிரம் கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன், நீங்கள் ஒரு அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அம்மா இல்லாதப்ப குழந்தைய அப்பாட்ட விட்டு போகலாம், அது பெண் குழந்தை கூட இருக்கலாம், இல்லை அப்படிங்கிறப்ப அப்பா வேலைக்கு போகிறப்ப அம்மா கூட அந்த குழந்தைய விட்டு போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் அந்த குழந்தைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத மறந்துருந்து பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இது அர்த்தம் கிடையாது. ஆனால் அந்த குழந்தையை அவங்க எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறத கண்காணிக்க வேண்டியது நம்மளோட அடிப்படை கடமை. ஈவன் அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறப்ப குழந்தைய பார்த்துக்க வேலைக்கு ஒரு ஆள் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுமே அந்த குழந்தையை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, ஐ மீன் இப்படி தான் நடக்குது எனக்கு அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு குழந்தைக்கு அதுக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு கண்காணிக்க வேண்டியது நம்மளோட அடிப்படை கடமை. ஸோ அதை தயவு செஞ்சு எல்லாருமே செய்யுங்க. ஏன் அப்படின்னா சின்ன வயசில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுலேருந்து அவங்க மீண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். குழந்தை பருவம் அப்படிங்கிறது சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பித்து அப்படி பூ மாதிரி மலர்ற காலம். அது இந்தளவுக்கு கொடூரமான யாருக்குமே இனி நடந்துடவே கூடாது. நடக்க வாய்ப்பில் நம்புகிறேன். நன்றி.